ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனல். தெரியாததை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நான் எஸ்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அபவுட் எதுனா டிபார்ட்மெண்டல் டிஎன்பிசியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பற்றி. அதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். இப்போது பொங்கலுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து டிஎன்பிசியில் செலக்ட் ஆகியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் என்ன அப்படின்றத பற்றினா ஒரு கிளியர் வியூ கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. அது வந்து இப்போது எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, நாங்களும் உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது. ஒரு பப்ளிக்லேருந்து ஒரு டவுட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த டவுட்ஸ் தான் நான் கேட்க போகிறேன் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு இது தவிர ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, அங்கே தெரிஞ்சதை நான் ரிப்ளை பண்ண சொல்கிறேன். இப்போது நம்ம அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறோன்னா, டிஎன்பிசியில் செலக்ட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னா என்ன, அதை பற்றி எதுக்காக எழுதுகிறோம், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னா என்ன அப்படின்ற க்வெஸ்சன் நான் அவன்கிட்ட கேட்குறேன். டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து ப்ரொமோஷனுக்காக வேண்டி நம்ம எழுதுறது ஒரு எக்ஸாம். தென் இது யாருனாலும் எழுதிக்கலாமா? யாருனாலும் எழுதிக்கலாம். மெயினாக ஓஏ எழுது, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் எழுதலாம், டைப்பிஸ்ட் எழுதலாம், ரெக்கார்டு கிளர்க் எழுதலாம். செனோடைபிஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேவை கிடையாது. சப்போஸ் அவங்க வந்து எனக்கு செனோடைபிஸ்ட் பிடிக்கலை, நான் டைப்பிஸ்ட்டாக மாறிக்கலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க எழுதணும். ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு ஆனால் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தேவையில்லை. அப்போ இது ஸ்டெனோடைபிஸ்ட் டைப்பிஸ்ட்டுக்கு இது தேவையில்லைன்னா அப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாதா? அவங்க வந்து கிரேட் 3 இப்போதைக்கு ஸ்டெனோ கிரேட் 3 இருக்காங்க, அவங்க கிரேட் 2 கிரேட் 1 போயிடுவாங்க, அவங்க அசிஸ்டன்ட்ல கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஓ, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கேட்டகரி வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஓஏ ரெக்கார்ட் கிளர்க் ஜூனியர் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வேறு கேட்டகரியில் இருக்கும். ஆமாம். ஓகே. இப்போ டிஎன்பிசியில் ரீசெண்டாக நடந்த கவுன்சிலிங்லலாம் வேகன்சி பொசிஷன் எல்லாம் ஃபில் ஆகிருக்கும், அந்த இதில் வேலைக்கு வந்து அப்ளை இது அதாவது போஸ்டிங் கிடச்சிருக்குல்ல, இப்போ இன்னும் ஜாயின் பண்ணலை, அவங்க எழுதலாமா? அவங்களும் எழுதலாம். இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இன்னும் அது இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்னும் நாங்கள் கவுன்சிலிங்கே போல, நெக்ஸ்ட் இயர் தான் நான் வந்து என்னோடய ஃபோக்கஸ் இருக்குது டிஎன்பிசியில், நெக்ஸ்ட் இயர் நான் செலக்ட் ஆயிடுவேன் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நான் எழுதலாமா? ஆ, எழுதலாம். ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்டு அதில் நிறைய டைப் இருக்குது, அதில் ஒரு 5 டெஸ்ட் இருக்குது. ஆனால் டிபார்ட்மெண்ட் மாறி மாறி வரும், டெஸ்ட் கோடு வந்து மாறி மாறி வரும். சரி, நம்ம வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் போயிடணும்னு ஒரு லட்சியத்தில் இருந்தால் அவங்களும் எழுதலாம், அந்த 5 டெஸ்ட் பாஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா இந்த 5 டெஸ்ட் அப்படியே சர்வீஸ் புக்கில் வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான சிலபஸ் இருக்கும், அதுக்கு எப்படி டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப்பாக சப்ஜெக்டிவ் டெஸ்ட்டாக எப்படி இருக்கும்? டிஎன்பிசிலேருந்து சில சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்னா ஒரு டெஸ்ட் இருக்கும் மேக்ஸிமம், அதேமாரி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 4 இருக்கும், அதுமாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கும், ஒரு 5 டெஸ்ட்டு 6 டெஸ்ட் இருக்கும், ஒரு இதில் 1 இருக்கும், 1 2 இருக்கும். அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு கணக்கு இருக்குது. அது பேட்டர்ன் பார்த்தோன்னா அப்ஜெக்ட் டைப்பில் 80% வந்து வித்தவுட் புக்ஸில் க்வெஸ்சன் கேட்பேன், அதாவது 80 மார்க்கில் நம்ம 36 மார்க் எடுத்தால் பாஸு. அது டைம் வந்து 2 மணி நேரம் கொடுப்பாங்க. அதே டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் 20 மார்க்கு, அது வந்து வித் புக்கில் எழுதிக்கலாம், அதுக்கு டைம் வந்து 30 நிமிஷம். வித் புக்னா புக்கை பார்த்து எழுதிக்கலாம், புக்கை பார்த்து எழுதிக்கலாம். அதில் பாஸ் மார்க் வந்து 9, மொத்தம் நம்ம 45 எடுத்தால் பாஸு. ஓகே, 100க்கு 45 எடுத்தால் நீங்கள் செலக்ட். ஆமாம். ஓகே, இது தவிர வேறு ஏதாவது இருக்குது அதில் சொல்கிறதுக்கு? இதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போ அது வந்து 13/2020 தூக்கிட்டாங்க. இனிமேல் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ஷனும் கிடையாமல் போயிடுச்சு எல்லாம் இப்போ எழுதுகிறவங்களுக்கு, பாஸ் ஆகிறவங்களுக்கு. அதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமாக ஒன்று ஆகிப்போச்சு. ஓகே காய்ஸ், இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கொடுங்க, ரிப்ளை பண்ணுறோம். நான் இதுக்கப்புறமா அது ஆன்லைனில் எப்படி போய் அதோடய நோட்டிஃபிகேஷன்லாம் பார்க்குறது அப்படின்றத இதுக்கப்புறமா சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.